தாழ்ந்த சமுதாயத்தை 21வது நூற்றாண்டில் ஒருவர் எழுச்சியுற வைத்தார் என்றால் அவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்றால் அது மிகையாகாது. 1000 துப்பாக்கி முனைகளை விட, 1000 பீரங்கி முனைகளை விட பேனாமுனை வலுவானது என்று இந்த 21வது ஆண்டில் நிரூபித்த தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் அது மிகையாகாது என்பதை பத்திரிகையாளன் என்ற வகையிலே கலைஞரை இங்கே நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். பத்திரிகை துறை ஒன்று இருக்கின்ற வரையில் கலைஞரை என்னாலும் மறக்க முடியாது. பேய் ஆட்சி செய்தால் பிணம் சின்னும் சாத்திரங்கள் என்று கூறிய கூற்றை ஒன்றிய துணைக்கண்டத்திலே இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களிலே நடைமுறையில் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவிலே ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படுகின்ற பத்திரிகை துறை என்றும் வாரி அணைப்பதில் முதன்மையான முதல்வராக இருப்பவர் நம்முடைய முதல்வர் அன்பிற்கினிய தளபதி என்றால் அது மிகையாகாது. இன்றைய நிகழ்ச்சி என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்பார்கள். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், ஒன்று நிருபர்கள் பத்திரிகையாளர் என்றால் மற்றொரு பக்கமானது புகைப்பட கலைஞர்கள் என்றால் அது மிகையாகாது. ஒரு நிகழ்ச்சிக்கு உயிர் கொடுப்பவர்கள் யார் என்றால் செய்தி ஒருபுறம் என்றாலும் அந்த நிகழ்ச்சிக்கு உயிர் கொடுப்பது புகைப்படங்கள் தான். செய்தியை கூட ஒரு முறை வாசித்துவிட்டு நாம் நகர்ந்து விடுவோம், ஆனால் புகைப்படத்தை பார்த்துவிட்டால் உன்னிப்பாக தொடர்ந்து பார்க்கின்ற ஒரு அற்புதமான கலைஞன் படைக்கின்ற ஒரு நிகழ்வுதான் புகைப்படம். இன்றைய தமிழகத்தில் கலைஞனுக்குண்டான ஒரு மைல்கல்லாக ஒரு விவாத பொருள் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே இருந்த மடமையை களைந்து அறிவு புரட்சியை ஏற்படுத்தி களமாடிய ஒருவர் நம்மிடையே வாழ்ந்து மறைந்தார் என்றால் அந்த மானுட தர்மத்திற்கு ஈட்டி முனையாக இருந்து தாழ்ந்த சமுதாயத்தை 21வது நூற்றாண்டில் ஒருவர் எழுச்சியுற வைத்தார் என்றால் அவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்றால் அது மிகையாகாது. அதை இந்த இடத்திலே ஏன் பதிவு செய்கிறேன் என்றால் அவரும் ஒரு பத்திரிகையாளர் என்பதால் இந்த நிகழ்வை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். சொல்லுவார்கள், 1000 துப்பாக்கி முனைகளை விட ஒரு பேனாமுனை வலுவானது என்பார்கள். ஒரு சிந்தனையாளர் வால்டர் அவர்கள் குறிப்பிட்ட கூற்று இது. 1000 துப்பாக்கி முனைகளை விட 1000 பீரங்கி முனைகளை விட பேனாமுனை வலுவானது என்று இந்த 21வது ஆண்டில் நிரூபித்த தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் அது மிகையாகாது என்பதை பத்திரிகையாளன் என்ற வகையிலே கலைஞரை இங்கே நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பத்திரிகை துறை ஒன்று இருக்கின்ற வரையில் கலைஞரை என்னாலும் மறக்க முடியாது. அந்த கலைஞரின் வழியில்தான் எங்களுடைய உயிரினும் மேலான அருமை தலைவர் அவர்கள் ஜனநாயகத்தின் தூண்களை அரவணைக்கின்ற முதன்மை பெற்ற ஒரு முதல்வராக இருக்கிறார் என்றால் பேய் ஆட்சி செய்தால் பிணம் சின்னும் சாத்திரங்கள் என்று கூறிய கூற்றை ஒன்றிய துணைக்கண்டத்திலே இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களிலே நடைமுறையில் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவிலே ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படுகின்ற பத்திரிகை துறை என்றும் வாரி அணைப்பதில் முதன்மையான முதல்வராக இருப்பவர் நம்முடைய முதல்வர் அன்பிற்கினிய தளபதி என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில்தான் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு வந்தபோது 5782 பத்திரிகையாளர்களுக்கு தலா 5000 என்று வழங்கி அந்த பத்திரிகையாளுடைய வாட்டத்தை போக்கிய முதல்வர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் நினைவிலே நிறுத்தி ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கின்ற பத்திரிகையாளரை என்றைக்கும் அவர் வாழ்வில் ஒளி வீசக்கூடிய எங்கள் முதல்வருடைய கரத்தை நீங்களும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புகைப்பட கலைஞர்கள் வாழ்வாங்கு வாழ்க, இந்த நிகழ்விலே பங்கேற்கின்ற மாணவ செல்வங்கள் வாழ்வாங்கு வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.